أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلغكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العظيم புகழ் அனைத்து மேகநாயனான அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகநாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தார் ஏது ஆலம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும், அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவின் இல்லத்தில் இத்திகாஃபுடன் வீற்றிருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசியா செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்க்கை ஒரு பரீட்சை மண்டபம் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாகவே சொல்லிவிட்டான். நாம் இதிலே எதை செய்தாலும், என்ன வளம் இருந்தாலும், என்ன பலம் இருந்தாலும், என்ன எத்தனைதான் இருந்தாலும் நாம் சோதிக்கப்படுகின்றோமே தவிர நாம் சாதனையாளர்கள் என்பதை எமது மரணம் தான் முடிவு செய்யும். ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவ்வளவு பெரிய முழு ஆட்சியையும், உலக ஆட்சியையும் பெற்றவர்கள், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். அல்லாஹ் எனக்கு தந்த சோதனை இது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு பரீட்சை மண்டபத்திலே ஒரு பத்திரம், ஒரு ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ள எப்படி ஒரு பேப்பர் கொடுக்கப்படுகின்றதோ, தலைப்பிற்றொரு பத்திரிகையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன பேப்பர்னு அல்லாஹ் சொல்லுகிறான். மகன் பரீட்சை மண்டபத்துக்கு போறாரு, பேப்பர் என்னன்னு கேட்டா தெரியாது. டீச்சர்ஸ் கேட்கிறாங்க, இன்றைக்கு உங்களுக்கு ஓ லெவல் எக்ஸாம், என்ன பேப்பர் தெரியாது என்று கேட்டால், பதில் வந்தால் அந்த மகனை, அந்த மாணவனை எப்படி நாம் நினைப்போம்? இதே போன்றுதான் 40 வருடம், 30 வருடம், 20 வருடம் கழித்த எண்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், என்ன பரீட்சை நீங்கள் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள்? உங்கள் பரீட்சை தாளின் பெயர் என்ன? பெயரே தெரியாது. என்ன எக்ஸாம் செய்யறோம் தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அஹ்சன் அமல் என்ற பேப்பரை செய்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகிலே நாம் வாழக்கூடிய முழுமையான நோக்கம் இதுதான். நான் மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வின் பொருத்தத்துக்குரிய அஹ்சன் அமலோடு செல்ல வேண்டும். அல்லாஹ் பொருந்திக் கொள்ளும் அல்லாஹ்வின் விருப்பமான அமல்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அஹ்சன் அமல் என்றால், கண்ணியமானவர்களே, நல்ல நீயத்தில் ஆரம்பிக்கிறது. இஹ்லாஸ், உள்ளம் நல்லதாகிவிட்டால் செயல் நல்லது, செயல் நல்லமானால் வாழ்க்கை நல்லது, வாழ்க்கை நலவானால் மௌத்து நல்லாக வரும். நல்ல மௌத், ஹுஸ்னுல் ஹாத்திமா வேண்டுமென்றால் அஹ்சன் அமல் தேவை. அஹ்சன் அமல் தேவை என்றால் ஹுஸ்னுல் நீயா, சுத்தமான கலப்படமில்லாத உள்ளம் தேவை. உள்ளம் சீராகிவிட்டால் எல்லாமே சீராகிவிடும். உள்ளம் பட்டு போனால் உலக வாழ்க்கையே கெட்டு போகும். அதைத்தான் நாங்கள் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒரு அமலை இஸ்லாம் அமலாக பார்ப்பதில்லை, அமல் செய்தவரின் உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். உள்ளம்
நீயத்து எண்ணம், அந்த எண்ணம் தான் அமலை சீராக்கும். கல்புன் சலீம், நோயற்ற உள்ளத்தில் இருந்துதான் நல் அமல்கள் வெளியாகும். முகஸ்துதியுடைய உள்ளங்களில் இருந்து நன்மைகள் கிடைக்காது சகோதரர்களே, நன்மைகள் கிடைக்காது, நல்லவைகள் கிடைக்காது. குர்ஆன் ஓதுறது எவ்வளவு பெரிய நன்மை, அல்லாஹ் கலாம் ஓதுறதை விட பெரிய ஒரு நன்மை இது உலகத்தில் சகோதரர்களை. ஓதினது குர்ஆன், நாளை மறுமையிலே நரகம் அவரை கொண்டுதான் ஆரம்பம் செய்யப்படுகிறது. மிம்பரில் இருந்து பேசுறது லேசி, கொடை கொடுப்பது லேசி, குர்ஆன் ஓதுவது லேசி, உயிர் கொடுப்பது கூட லேசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த காலத்தில் சொன்னார்கள். இந்த டாபிக் சகோதரர்களை சாதாரணமான ஒரு தலைப்பு அல்ல, வாழ்க்கையில் எங்களை நாங்கள் யார் என்பதை முடிவெடுக்கும் தலைப்பு. அன்புக்குரியவர்களே, உயிரை கொடுக்கலாம், உள்ளத்தை கொடுக்கலாம். நாம் மிலா அஞ்சாம் நெகி மிலா. ஒரு சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுத்த காலத்தில் சென்று வேகமாக வீரமாக போரிட்டு முன்னேறி சென்று கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அங்கே முன்னேறி சென்ற பாதையிலே எத்தனையோ தடைகளை தாண்டியவர் காயப்படுத்தப்படுகின்றார், தாக்கப்படுகின்றார், துடித்து விழுகின்றார். சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஷஹீத் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை நரகவாதி என்று சொன்னார்கள். உயிரை கொடுத்தார், உயிரை கொடுத்தார், உள்ளத்தை கொடுக்கல. ஹிஜ்ரத் செய்தார், உள்ளத்தை கொடுக்கல. தற்கொலை செய்து கொண்ட அந்த யுத்த களத்திலே, புனிதமான தளத்திலே மிக கெட்ட மரணம், சூஉல் காத்திமா, மௌத்து பழுதாகிடும். வாழ்க்கை பழுதானால் மரணம் பழுதாகிவிடும் சகோதரர்களே. எப்படி வாழ்க்கையோ அப்படி முடிவு, எப்படி என்னமோ அப்படி செயல், எப்படி செயலோ அப்படி வாழ்க்கை, எப்படி வாழ்க்கையோ அப்படி மௌத்து. தூய்மை, உண்மையிலே சொல்லப்போனா எல்லா நபிமார்களும் வந்ததே உள்ளத்தை கழுகத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை எடுத்து அல்லாஹ் கழுவி காட்டினான். பிரைன் வாஷ் எல்லாம் நடக்குது, ஹார்ட் வாஷ். உள்ளம் சுத்தமாகாமல் சுப்ஹானல்லாஹ் ஹிஜ்ரத்துடைய பிரயாணம் நடக்கிறது. லேசான பிரயாணமா, ஹஜ்ஜிக்கு போய்த்து வாரது போலையா? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அத்துணையும் துறந்து, பிறந்த மண்ணை துறந்து அகதியாக லில்லாஹ் முஹாஜிர்கள் வெளியானார்கள். அங்கே ஒரு கலப்பான உள்ளம் வெளிவந்தது, தவறாக இல்ல. மதீனாவுக்கு வந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கூட வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியினுடைய முதல் ஹதீஸ், முழு உலகத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கும் ஹதீஸ், நன்மைகளை மீசானுக்கு அனுப்பும் ஹதீஸ், இன்னமல்லாமாலு பின்னியார், அங்கேதான் சொன்னார்கள், செயல்கள் எண்ணங்களை பொறுத்துதான். கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் ஒரு பெண் தான் நாட்டம் இருந்தது, ரசூலோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஹிஜ்ரத்தோடு உயிரை கையில் வைத்துக் கொண்டு சென்ற பிரயாணம், ஆனால் நஷ்டத்திலே முடிந்தது. நடந்ததில் தவறில்லை, வெளியானதில் தவறில்லை, உள்ளம் சுத்தமாகல்ல. அழுக்கான கிணறு, ஒரு 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 பிராணி செத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த செத்த நாற்றம் அடிக்கக்கூடிய கிணற்றில் இருந்து எப்படி துர்வாடை வீசும் தண்ணீர் வெளியாகுமோ, உள்ளம் கெட்டு போனா அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத செயல் தான் அங்க வெளியாகும். ஒரு தூசியிட பாரம் கூடிய அந்த அமல்கள் தூசி. உள்ளத்திலே நோய், கல்புன் மரீத் அல்லாஹ் பேசுறான், கல்புன் சலீம் இல்லாம நத்தல்லாஹு கல்பின் சலீம், என்னையும் உங்களையும் அல்லாஹ் அப்படி ஆக்கி வைப்பாராக. சகோதரர்களே, அந்த சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரும் ஹிஜ்ரத் வந்தார். இங்கே முஹாஜிரில் ஒரு உம்ரா, ஒரு பெண்ணுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தவருடைய ஹிஜ்ரத் பாத்தில் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, சுஹைப் ரலியல்லாஹு தன்னுடைய பிரயாணம் ஆரம்பமாகிறது மக்காவிலே. வமினன் நாஸி மை யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகா மர்தாதில்லாஹ், அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடி தன்னிடம் இருந்த அத்துணையும் கொடுத்தார்கள். நான் இல்லா அல்லாஹுக்காக வேண்டி வெளியாகிறோம். சகோதரர்கள், எங்களுடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு ஜனாசா செய்தியிலும் சொல்றோமே, தக்பீர கட்டினா சொல்றோமே, இன்னால் இல்லா, நான் அல்லாஹுக்குன்னு வாழ்றவன். இன்னால் இல்லா சரியானா, இன்னா இலகி ராஜ்யம் சரியாக்குவான் அல்லாஹ். இன்னால் இல்லாவ சரியாக்கி கொள்றதா இந்த உலக வாழ்க்கை, இதுக்கு தான் எல்லா கடமையும், நோன்பு, ஜகாத்து, ஹஜ், இந்த ஜும்மா, உள்ளத்தை சுத்திகரிக்கும் அமல்கள் தான் தஸ்கியாவுடைய அமல்கள். உள்ளத்தை தூய்மைப்படுத்தி உன்னத இடத்தை அடையலாம். இன்னால் இல்லா சரியானால், இன்னா இலைஹி ராஜிஊன் சரியாகும். சகோதரர்களே, மௌத்து லேசாம், மௌத்துல வெற்றி பெறணுமா, உள்ளம்தான், உள்ளம் சுத்தமாகும். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
கண்ணியமானவர்களே, அத்தனையும் இழந்தார்கள் இல்லா அல்லாஹ் வியாபாரம் பேசினான். அல்லாஹ் சொன்னான், அவர் அத்தனையும் விற்றார் லில்லா. சகோதரர்களே, மக்காவின் வியாபாரம் அல்லாஹுக்காக வேண்டி. இவர் மதீனாவுக்கு வந்து விட்டார், அவர் மக்காவிலே இருக்கின்றார்கள். ஆனால் வஹி பேசுகிறது. எத்தனையோ பேர் பூமியில தான் நடமாடுவாங்க, அவங்களோட செயல்களை அல்லாஹ் வானத்துல பார்த்து கொண்டிருக்கிறான், பதிவு செய்து கொண்டிருக்கிறான். மீடியால பேசிப்படாத செலவில் அவங்க பெயர், ஊர்ல சொல்லிப்படாத அவங்க பெயர் படைச்சு அல்லாஹ் சொல்லுவான். சுஹைப் ரழியல்லாஹு தஅலன் மக்கா மதீனாவை உள்ளே நுழைகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தோட வாரீங்க சுஹைப், வெற்றியோட வாரீங்க, இஹ்லாஸோட வாரீங்க, லில்லா வாரீங்க, அல்லாஹுக்காக வேண்டி வாரீங்க சுஹைப். சுப்ஹானல்லாஹ். மஸ்ஜித் கட்டுறது எவ்வளவு பெரிய அமல், எவ்வளவு பெரிய அமல். உள்ளத்தில் நோயுள்ள ஒரு கூட்டம் மதீனால் ஒரு மஸ்ஜித் கட்டினாங்க. சுப்ஹானல்லாஹ். கட்டின மஸ்ஜித ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஓபனிங் செரமனியை கூப்பிட்டாங்க. சகோதரர்களே, உள்ளம் கெட்டா நல்லதையும் கெடுத்துருவாங்க. இன்னைக்கு அதான் நடந்தது, நன்மையும் வீணா பைத்திரும். நபிய கூட தன்மையோட பார்க்கிற குணம் வராது, உள்ள நோயானா. உறவுகள் உம்மா பாப்பா பார்க்கறது, இந்த பிரச்சனை எல்லாம் ரெண்டாவது. மனிதனை மனிதனாக பார்க்கும் பண்பு இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், தும்ம கஸத் குலூபுக்கும் மின் பாதி தாலிக ஃபஹியத்தல் ஹிஜாரத் யஷுத்து கஸ்வா. கல்பு சகீமாகிடும், நோய் முத்திடும், கல்லவிட உள்ள கடினமாகிடும். உள்ளத்தை சுத்திகரிக்கல்ல, உள்ளத்தில ஈரம் இல்ல, உள்ளத்தில உணர்வு இல்ல, உள்ளத்தில உயிர் இல்ல, உள்ளம் கல்லாகும். அல்லாஹ் சொல்றான், நேரடியாக சியோனிசவாதிகளை பார்த்து அண்டகே சொன்னான், 800 கோடி மக்கள்ல 600 கோடி மக்கள் சொல்றாங்க, புள்ளைய கொலை செய்யாதே, பலஸ்தீன உற்றுவீடு, உனக்கு சம்பந்தம் இல்ல. சுபஹானல்லாஹ். எங்கே ஈரம், எங்கே அழுகை, எங்கே துடிப்பு, எங்கே இரக்கம்? இஹ்லாஸ் இல்லாத உள்ளத்திலே ஒரு நாளும் ஈவ இரக்கத்தை பார்க்க முடியாது. அல்லாஹ் சொன்னான், கல்லு செய்த நல்ல தன்மையை கூட இஹ்லாஸ் இல்லாத, நோய் இல்லை, இறந்து போன உள்ளங்கள் செய்யாது என்று சொன்னான். நேரடியா சொன்னான், நைல் நதி ஊற்றெடுக்குது, ஒரு கல்லு பாறைக்குள்ளே இருந்து உகண்டால ஊற்றெடுத்து அது நிசருக்கு போய் சேர்கிறது. 4 மாத பிரயாணம், தண்ணியின் பிரயாணம். அங்கே சென்றால் எகிப்துக்குள்ளே 1000 மைலுக்கு அது ஓடுகின்றது. அது சேற்றுக்குழியில் இருந்து வருவதல்ல, அது கல்லுக்குள்ளே இருந்து பிழித்து வெளியாகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், உள்ளத்தை பார்த்து அல்லாஹ் அண்டகே சொன்னான், உள்ளம் கெட்டது, அதுதான் இத்தனை வருத்தம். அதான் நான் சொன்னேன், உள்ளம் கெட்டு போனா எல்லாம் கெட்டு போகும். எத்தனை உயிர்கள், எத்தனை உயிர்கள். கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய அல்லாஹ் நல்லார்களே, பிள்ளையுடைய ஜனாசாவை வைத்துக் கொண்டு தாய் அழுகிறார், தண்ணீர் சொட்டு கேட்டு கெஞ்சுகிறார்கள். அந்த இடத்தை பார்த்து குண்டுகள் வீசப்படுவதென்றால் அந்த உள்ளம் என்ன? தலை நல்ல தலைதான், உள்ளம் பழுதுன்ற அல்லாஹ் சொல்ற உள்ளத்துக்கு தான் மருந்து செய்யும். முதலாவது எங்கேயும் அல்லாஹ் தலை சரியில்லைன்னு சொல்லல, குர்ஆன்ல ஃபீ குலூபிஹிம் மரதுன்றான், உள்ளம் நோயின்றான். உள்ளம் நோய், உள்ளத்தில் நோய் பொல்லாதது. எல்லா தலை எவ்வளோ சொன்னோம், யூதன மாதிரி டேலண்ட், இன்டெலிஜென்ட், டெக்னாலஜி இல்லை உலகத்தில், அவனை மாதிரி கெட்டவனும் இல்லையே. தலை நல்லம் தான், அதை விட மோசம் அவனுடைய உள்ளம். இது வீட்டுக்குள்ள புள்ளேட்ட வந்தாலும் இப்படித்தான் இருக்கும், உமவாப்பவோடையும் இப்படித்தான் இருப்பான். பண்பு வராது, பாசம் வராது. அன்பு நபியின் உள்ளத்தை பாருங்கள். சுபஹானல்லாஹ். சுஹைப் ரழியல்லாஹு தன்னுடைய உள்ளத்தை பாருங்கள், அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். சகோதரர்களே, உண்மையில இஹ்லாஸ் ஈக்கிறது இல்லைன்னு யாருக்கும் பேசலாம். மலக்குமார்களை நன்மைன்னு எழுதி வச்சிருப்பாங்க, மலக்குமார்களை நன்மைன்னு எழுதி வைத்திருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இதை தூக்கி அமலையும் வீசுங்கோ, அமல்களையும். இஹ்லாஸ் இல்லாத செயலோட சொர்க்கவாதி அல்ல, அவருடைய செயலையும். இந்த செயல்களையும், இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த ஜகாத்து, சுத்தம் இல்லாமல், இஹ்லாஸ் இல்லாமல், தூய்மை இல்லாமல் செய்யப்பட்ட அத்துணை அமல்களையும் தூக்கி நரகிலே வீசுங்கள், அவனையும் வீசுங்கள். நரக கொல்லிகளின் தரம் தான் இஹ்லாஸ் இல்லாத செயல்களின் முடிவு. இஹ்லாஸ் இல்லாம, இஹ்லாஸ் இல்லாம பள்ளி கட்டினான், உள்ளத்தில் நோய் மறைத விட சத்தியம் பயங்கரம்.
இறந்து போன உள்ளங்களை போல. ரெண்டு நோய்தான், கஸ்வத்துல் கல்ப் என்று கல்ல போல உள்ளம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, அருமையானவர்களே, அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மஸ்ஜித் ஓபனிங் செரமனிக்கு நீங்க போறல்ல, ஆளை அனுப்பி மஸ்ஜிதை இடிங்கோன்னு சொன்ன. உள்ளம் கெட்டவர்கள் கட்டிய மஸ்ஜித் அன்பு நபியை முன்சஃபிலே வைத்து, அது ஒரு ஆயுத கிடங்கு, பின்னால் ஆயுதங்களை வைத்து அன்பு நபியின் தலைக்கு விலை பேசுவதற்கும் உயிரை மாய்ப்பதற்கும் கொலை செய்வதற்குமாக திட்டம் போட்ட கட்டப்பட்ட மஸ்ஜித். மஸ்ஜித் என்ற தோட்டம் எவ்வளவு நல்லது, அந்த தோட்டம் எவ்வளவு நல்லது. உள்ளம் பழுது அன்பு நபியை முன்சஃபுக்கு எடுத்து வேலை பார்க்க பார்த்தான். உள்ளம் கெட்டா பிரச்சனை, உள்ளம் நோய். ஆஹா சகோதரர்கள், இன்றைக்கு உலகத்தில் எல்லா பிரச்சனையும் உள்ளத்திலிருந்து வெளியாகிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அமல்லையும் அல்லாஹ் பார்ப்பான், அமல்லையும் அல்லாஹ் பார்ப்பான். மஸ்ஜித் அல் மலிக் நூர், நூருத்தீன் என்ற ஒரு மன்னர் மஸ்ஜித் கற்றார். பெரிய ஏற்பாடு, முழு நாடும் வேலை, எத்தனையோ வேலையாட்கள், எத்தனையோ நாள் திட்டங்கள், அழகாக கட்டினார். உலகிலே யாரும் இது மாதிரி ஒரு மஸ்ஜித் கட்டக்கூடாது என்ற நியத்தோடு, எண்ணத்தோடு, என் பேர் அங்கே பொதியப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு மஸ்ஜித் கட்டி இவ்வளவு கோடியா கொட்டி. இதுக்கு பின்னால கனவு தெரிப்படுகிறது, மஸ்ஜித் நூர் என்று இருக்க வேண்டிய இடத்துல, மஸ்ஜித் நூருத்தீன் என்று இருக்க வேண்டிய இடத்துல, மஸ்ஜித் உம்மில் ஹைரின் இஹ்லாஸ விளங்குவோம். இது கொஞ்சம் இந்த கிண்டர் கார்டன் சிலபஸ் அல்ல, இது இஹ்லாஸ விளங்குறேன். கொஞ்சம் டிகிரியா, கொஞ்சம் ஸ்டாண்டர்டா, அட்வான்ஸா, தரமா இருந்தா தான் இஸ்லாத்துல இஹ்லாஸ் விளங்கும். அன்புக்குரியவர்களே, அங்கே மஸ்ஜித் உம்மில் ஹைர் என்ற பெயரோடு அவருக்கு சொல்லப்படுகிறது. உன்னுடைய மஸ்ஜித் அல்ல, இது ஒரு தாயுடைய மஸ்ஜித், உம்முல் ஹைர், அம்மையாருடைய மஸ்ஜித். தேடுறார், எங்கவ என்ன நடக்குது, நான் செலவழிக்கு இன்னொருத்தருக்கு பெயரா, இன்னொருத்தருக்கு புகழா, இன்னொருத்தருக்கு இடமா? இல்ல, தேடி பார்த்தா சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சுபஹானல்லாஹ், ஒரு வயோதிபத்தாய் ஒரு குடிசைக்குள்ளே இருந்து கைது செய்யப்பட்டு மன்னருக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த பதறுகின்றாள். மன்னரே, என்னை ஒன்று செய்துவிட வேண்டாம், நான் எதுவுமே தவறாக செய்யவில்லை, எனக்கு இந்த மஸ்ஜிதுக்கும் சம்பந்தமே இல்லை, நான் அந்த பேர் பலகை கலட்டவும் இல்லை, அது எனக்கு முடியாத செயல், நான் தகுதியற்றவள், என்னை விட்டு விடுங்கள் என்று கெஞ்ச. இல்லை, உனக்கும் இந்த மஸ்ஜிதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. இல்லை மன்னரை, ஒரு நாள் வருகின்றேன், இந்த பக்கமாக வந்தேன், சுபஹானல்லாஹ், உலகிலே அழகான மஸ்ஜித் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அல்லாட மாளிகையை கட்டுறாங்களே, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே, அப்படியே ஏக்கத்தோடு சென்று கொண்டிருந்த வேளையிலே அங்கே ஒரு கழுதை, மஸ்ஜிதுக்கு கல் இழுக்கும் ஒரு கழுதை, அந்த கழுதைக்கு தண்ணீர் தாகம், ஒரு கல்லுதான் வாங்கி கொடுக்கலாது எனக்கு, இந்த கழுதைக்கு தண்ணீர் கொடுப்போமே, அந்த கூலியாவது எனக்கு கிடைக்கட்டும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த பெண்ணுடைய இஹ்லாஸை கபூல் செய்தான். முழு மஸ்ஜிதும் அந்த பெண்ணுடைய பெயரில் தான். மன்னர் அழுதார், தௌபா செய்தார், அந்த பெண்ணுடைய பெயரே அந்த மஸ்ஜிதுக்கு சூட்டுங்கள், அது லில்லா, தூசி தூசி அல்லாஹ்வுக்கு என்று பெருமதியான அமல்ல. அஹ்லாக்ல, பழக்க வழக்கத்துல இஹ்லாசி, அதுதான் சூரத்துல் பக்ரால அமல் இஹ்லாஸ் சொல்றது போல, சூரத்துல் பையினால் அமல் இஹ்லாஸ் சொல்றது போல, சூரத்துல் தஹ்ரில் அல்லாஹ் பேசுறான், ஜகாத்துடைய கொடையுடைய மத்தவங்களோட பழகிறத்துல ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசத்தில் இல்லாம, மனிதன் என்ற தன்மையோடு சலாம், அஸ்ஸலாம் அலைக்கும். உள்ளத்துல யார வச்சு எந்த ஒரு பெருமையும் இல்லை. சூரத்துல் மாவுன் அபு ஜஹல்ட உதுகியாக பேசுற சூரா. அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னால ஒரு வருஷத்துக்கு இருக்க உதுகியா இல்ல, ஒவ்வொரு கிழமையும் ரெண்டு ஒட்டகம் அறுக்கிற நபர், ரெண்டு ஒட்டகம். அபுஜகல் எத்தனை ஒட்டகம் அறுப்பாரு, கொடை வள்ளல் கொடுக்கிறதா, ஒரு குறையுமே இல்லை, குறையில்லாமல் கொடுத்தார்கள். சகோதரர்களே, அங்க ஒரு அநாத புள்ளவார உள்ளத்தில் ஈரம் இருந்தாத்தான் அந்த அநாத தாய் தந்தை இல்லையே என்று ஏக்கம் வரும். பணக்கார வீடுகளுக்கெல்லாம் பார்சல் போறது. சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்துல் இஹ்லாஸ்ல, சூரத்துல் கௌசர்ல அன்பு நபியுடைய இஹ்லாஸ பேசுறான், சூரத்துல் மாமூனுடைய
சாரம்சத்தில் முகஸ்துதிக்காரர்களின் முடிவை பேசுகிறார். அடிச்சு விரட்டின அபூஜமே அநாத கிங் இல்லை, அத பக்கத்தின் ஒருத்தர் ஒரு பார்சலை கொடுத்தனுப்பப்பா. சென்ற கிழமத்தர் சொல்றாரு, எங்களை ஊர்ல உதுகியா தாராளமா கொடுப்பாங்க, 10 வருஷம் ஒரு உதுகியா பார்சல் எங்களை வீட்டுக்குள்ள வரலன்னு சொல்றாரு. ஏழைகள் புறக்கணிக்கப்படும் இடங்கள் இஹ்லாஸ் எச்சரிக்கப்படுகிறது. சூரத்துல் மாமூன்ல அல்லாஹ் சொல்றான், மறுமையின் நம்பிக்கை இல்லையா, லில்லா அல்லாஹுக்காக வேண்டி செய்யும் எண்ணங்கள் மரணித்து போய்விடும், மரணித்து போய்விடும். வித்தியாசம் வர தொடங்கிடும். பணக்காரருக்கு தாழ்வும் இல்லை, ஏழைக்கு இழிவும் இல்லை இஸ்லாத்தில். அதைத்தான் தொடுகையில் நின்று சொல்றோம், ரெண்டு பக்கம் அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்றோம், ஏழையோ பணக்காரரோ. என்ன மன்னர சொல்லுது, ஆள் பார்த்து மதிக்கிறது, ஆள் பார்த்து அமல் செய்யறது, ஆள் பார்த்து சக்காத் கொடுக்கிறது, ஆள் பார்த்து அடுத்தவர்களுக்குரிய அந்தஸ்துகளை தூக்கி வைக்க நாம் புகழுக்காக செய்வோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாக்கணும். பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கிறோம். ஒரு அநாத புள்ள வருகுது, ஒரு யத்தீம் வருகுது, ஒரு கைதி வருகுது. 3-4 அலி ரலியல்லாஹு அன்ஹு தன் குடும்பம் கொடுத்தாங்க, லில்லா கொடுத்தாங்க. அல்லாஹ் வாசிக்கிறான், அலியுடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேருடைய இஹ்லாஸையும் அல்லாஹ் வாசிக்கிறான். அல்லாஹ் வாசிக்கிறான் சகோதரர்களே, ஏழைகளுடைய மனம் கொடுக்கும் பொழுது ஹஸரத் துஆ செய்யுங்கோ, முஃப்தி சாப் துஆ செய்யுங்கோ, உம்ராது போறவங்க துஆ செய்யுங்கோ, ஹாஜி துஆ செய்யுங்கோ, எல்லாம் இஹ்லாஸோடு கொடுக்கும் பொழுது ஏழைகளின் உள்ளங்களில் இருந்து பிளக்கும் துவா இருக்கிறது தானே, சுபஹானல்லாஹ், அது அருள் மலையாகும், அருள் மலையாகும். சொர்க்கத்துடைய வாசல் திறப்படும். நொந்து போன உள்ளங்கள், வலிக்கும் உள்ளங்கள். ஒரு அநாத புள்ள அழுகுது மதியனால சலதாலி சொன்ன என்னம்மா ஏ அப்பா அழுகிறாய், கெஞ்சி கேட்கிறாங்க, யாரசுல்லா எனக்கு தாய் இல்ல, தந்தை இல்ல, ஒரு ஈத்தம்பல மரம் கூட இல்ல, பக்கத்து மரத்தில் இருந்து ஒரு கனி பிரிச்சு விழுந்தால் அதை சாப்பிட்டால் எஜமான் வந்து பறிச்செடுத்துடுவாரு. ஒரு பிள்ளைய தட்டி பார்க்கறதுக்கு, பெருநாள் அன்றைக்கு விசாரிக்கிறதுக்கு, படிக்கிற பிள்ளையுக்கு உதவி செய்யறதுக்கு இஹ்லாஸ் தேவை. அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அந்த அநாதை பிள்ளையின் தலையை தடவி அந்த மனிதரை கூப்பிட்டு ஒரு மரத்தை தாரேன், தந்துடுங்காத கொடுத்துடுங்காத. ஏழா ஏழாண்டு மறுக்க மறுக்க அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. இந்த தோட்டத்தில் எத்தனை மரம் வேணும், அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு ஈத்தம்பல கனி மரம் ஆச்சரியமானது, மதீனால மதிப்பானது. பஜாருக்கு முதலாவது வந்தா சாமான் கேட்பாங்க, அந்த சாமானத்தான் அபு தஹ்தாட தோட்ட ஈத்தம் கனிகளைத்தான் கேட்பாங்க. அப்படியான தோட்ட மரத்தை தோட்டத்தையே கொடுத்தார்கள், ஒரு மரத்தை எடுத்தார்கள். ஏழைத்தை யார் யாரு புகழ? அல்லாஹ் புகழ்றத பாருங்க. இன்றைக்கு வரங்காட்டி 1400 வருடங்களுக்கு பின்னால் அபு தஹ்தாட இஹ்லாஸ் பேசப்படுகிறது. இஹ்லாஸ் மறைஞ்சி போற மாதிரி இருக்கும், ஆனால் கயாமத் வரைக்கும் அது சுத்திக்கொண்டே இருக்கும். சுபஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாட நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, 100 கணக்கான ஈத்தங்கனிகளை கொடுத்து ஒரு ஏழையின், ஒரு அநாதையின் உள்ளத்தை குளிரச் செய்கின்றார்கள். சுபஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ தஹ்தா, 1000கணக்கான மரங்கள் சொர்க்கத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறது. இஹ்லாஸோட முடிவு சொர்க்கம், இஹ்லாஸுடைய முடிவு நல்ல முடிவு. நல்ல மௌத்து சகோதரர்களே, நல்ல மௌத்து. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்கு வாராங்க, ஆள் பார்த்து சஹன் உட்கார்றது, ஆள் பார்த்து கல்யாணம் சொல்றது, ஏழைண்டா சொந்த உறவுண்டாலும் தூர வைக்கிறது. அபூஜர்களுக்கு ஏழை பிடிக்காது, ஃபிரௌனுக்கு ஏழைகளை பிடிக்காது, தட்டி விட்டுறதுதான். சலதாலை சபை வந்தாங்க, ஒரு பெரிய சபையை வந்துச்சு, ஏழைகள் இந்த சபைக்கு வரலன்னா நாங்க வாரோம், சுஹைப தெரிப்படப்படாது, அவர் அஜமி, நாங்க அரபி. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் நாடி இருக்கக்கூடிய முஹ்லிஸ்கள் அவங்க, அல்லாஹ்வை நாடும் முஹ்லிஸ்களை. வலா தத்ருதில் லதீன யதுஉன ரப்பஹும், விரட்டையில அவங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், எல்லாரையும் மனச்சாம உள்ள தொடக்கல்ல சேத்தாம இணைச்சாம. கண்ணியமான அல்லாட நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாஃபா செய்யறாங்க, கை கடினமாக இருக்குது. கேட்டாங்க, ஜாபிர்,
ஏன் இவ்வளவு கை கடினமாக இருக்கிறது ஜாபிரே? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் செருப்பு தைக்கும் தொழில் செய்வேன், நான் செருப்பு தைக்கும் தொழில் செய்வேன். அன்பு நபியின் கை பட்டை போன்றது, கை பட்டை போன்ற அந்த கை வர்ணிக்கப்படுகிறது. நறுமணம் வீசும் கை அது. அந்த சைக்கிணையிலே சந்திரன் பிளந்தது சத்தியம், குர்ஆன் சொல்லும் உண்மை. அன்பு நபியின் பாதணியை பற்றி எழுதுகின்றார்கள். 650 பக்கங்களுக்கு ஒரு புத்தகம், ஃபத்ஹுல் முதஆல்ஃபி மதஹின் ஆல் ஸல். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முபாரக்கான கை அந்த செருப்பு தைக்கும் கையோடு அணைகிறது, இணைகிறது. இதுதான் முசாஃபா, இதுதான் உள்ளங்கள் இணைகிறது என்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னே, இது செருப்பு தைக்கிற தை கையா? சொன்னாங்க ஜாபிர், யா ரசூலல்லா, செருப்பு தைக்கிற கையா ரசூலல்லா? எத்தனையோ பேர் செருப்பு என்ற கையில் இருக்கு, பட்டு. அந்த கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டு போட்ட கையோடு சேருகிறது. அப்படியே கன்னத்தோடு கண்ணோடு தோட்டிக்கொண்டே முத்தம் கொடுத்தவர்களாக சொன்னார்கள் அந்த இரண்டு கைகளுக்கும். ஜாபிர், உங்களுடைய கரங்களோடு நீங்கள் சொர்க்கத்திலும் நடமாடுவீர்கள். ஜாபிர், சொர்க்கத்திலும் நடமாடுவீர்கள், சொர்க்கத்திலும். சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அல்லாஹ்வுக்கு வாழ்க்கை கொடுத்தது அல்லாஹ்வுக்காகவே, அது மட்டும்தான் எங்களுக்கு மிச்சம், அதைத்தான் நாம கொண்டு போவோம். மக்களோட பழகிறத்தில் இஹ்லாஸ். அன்புக்குரியவர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல 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 பலவீனம் வரும் பொழுது, இதுல குறை வரும் பொழுது, எனக்கா உனக்கான்றது வந்துடும், பிரச்சனை வரும், பிரச்சனை வரும். நாங்க என்ன பெருமை பேச, நாங்க மற்றவர் எப்படி தட்ட, என்ன திறமை இது எங்களுக்கு? நாங்க தங்கத்துண்டால படைக்கப்பட்டவங்க இல்ல, நாங்க இந்திரிய துளியால படைக்கப்பட்டவங்க. எங்களுக்கு தங்க கபர் இல்ல, மண் குழி தான். துபாயில ஹலீஃபா, புருஜ் ஹலீஃபா, உலகத்தில பிரசித்தி புகழ்பெற்ற டவர், கோபுரத்தை கட்டினவர் மௌத்தா போயிட்டார். பக்கத்துல பார்த்தா ஒரு கபர், கபரும் சஃபும் சொல்கிறது ஒரு பாடத்தை அவருட கபர் சொல்லுது. பக்கத்தில் பார்த்தா ரோட் கூட்டின் ஒரு சகோதரர் கபர், சுபஹானல்லாஹ். மையவாடியும் சஃபுகளும் சொல்கிறதே, நாங்கள் அனைவரும் சமமானவர்கள், பெருமை அடிப்பதற்கு தகுதியற்றவர்கள். பெருமை ஷைத்தானுக்குரியது, ஃபிரௌனுக்குரியது, அனானியத்துக்குரிய காரூனுக்குரியது. அல்லாவை நம்பி வாழும் முஹ்லிஸ் முஃமினுக்குரியதல்ல. அவர் தேனியை போன்றிருப்பார், எடுத்தாலும் இஹ்லாஸோட எடுப்பார், கொடுத்தாலும் இஹ்லாஸோட கொடுப்பார். தேனிட தன்மை, மலர கசக்கி தேனை உறிஞ்சாது, திரவத்தை உறிஞ்சாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை இபாதத்திலேயும் அல்லாஹ் பார்ப்பான், இஹ்லாஸ தாய் தந்தையோடையும் பார்ப்பான், பிள்ளைகளோடையும் பார்ப்பான், மையத்தூட்டிலையும் பார்ப்பான். இந்த மையத்தூட்டுக்கு போலாட்டி சரியில்லை, முகத்தை காட்டிட்டு வரணுமே, முகத்தை காட்டன் போகாதீங்க பாவம். அந்த மையத்து கஸ்டமரை பாதுகாக்க மையத்தூட்டுக்கு போகாதீங்க, அல்லாட தொடர்ப பாதுகாக்க மையத்தோடு, ஈமான கூட்ட மையத்தோடு. மையத்தோடு வியாபார தலம் அல்ல, அந்த மையத்து துவாவுக்கு தயாராக இருக்கிறது, துவாவை கெஞ்சி நிற்கிறது. ஆல்பாத்து மையத்தூட்டுக்கு போயிட்டு கடைசிக்கு என்ன சைத்தான் எங்கெல்லாம் விளையாடுவானுண்டா? நாங்க நல்லா பழகணுமே, நாங்க செலவழிக்கணுமே, நாங்க மக்களோட மக்களா இருக்கணுமே. ஏன்? அப்பதானே இந்த மையத்துக்கு ஒரு கிரௌட் ஒன்று வரும். இதுவும் இஹ்லாஸுக்கு டேமேஜ், இதுவும் இஹ்லாஸுக்கு ஆபத்து. மையத்துக்கு ஆழ்வாரத்துக்காக வேண்டிய ஆக்களோட பழகிறது இல்ல. அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பிலே சிறந்த ஒரு குடும்பம் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் தான் ஏழைகளும் பணக்காரர்களும் உறவுகளும் நண்பர்களும். அதை பாதுகாக்க வேண்டும் லில்லா, அல்லாஹுக்காக, அல்லாஹுக்காக. கடைசியா சொல்றா சகோதரர்களே, நன்மையில் இஹ்லாஸ், நல்லெண்ணத்தோடு அமல். உள்ளம் சுத்தமானா செயல் சுத்தமாகும், செயல் சுத்தமானா வாழ்க்கை சுத்தமாகும், வாழ்க்கை சுத்தமானா மௌத்து சுத்தமாகும். உள்ளம் கெட்டு போனா, உள்ளம் மௌத்தா போனா அல்லாஹ் இருக்கிற பயம் இருக்காது,
மக்களுக்கு என்ன பயம் வரும்? சிசிடிவி ஆபரேஷன் நடுங்குவாரு, Facebook-ல இஷ்யூ ஆகும், பயங்குவாரு. அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிப்பேனே என்ற அச்சம் வராமல் உள்ளம் அது இறந்து போன நோயுள்ள உள்ளங்கள் தஹஜ்ஜுத் ருசிக்காது, சுபஹ் தொழுக ருசிக்காது, இமாம் ஜமாத் ருசிக்காது. இந்த ஆஷூரா நோன்பு வருகிறது, வருடத்தொரு தடவை முஹர்ரம் மாதத்தில் நான் நினைக்கிறேன். இது முதலாவது ஹுத்பா 1446, 9-10 அல்லது 10-11 வார ஜுமாக்கு முன்னால செவ்வாயும் புதனும் சகோதரர்களை முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். சலதாசனம் விளங்கப்படுத்தினாங்க, ஒன்பதையும் நான் பிடிப்பேன் என்று ஆசைப்பட்டாங்க. தராவி தொழுகையில நிக்கலாம், வெள்ளிக்கிழமை சுபகுல தொழிலாம். எப்படி பிரியாணி நோயுள்ள வாய்க்கு ருசிக்காதோ, உள்ளத்தில நோய் இருந்தா அமல் ருசிக்காது. ரூகு பழுதாகும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ரூகு சுத்தமாகணுமா, அமல் சுத்தமாகணும். அமல் சுத்தமாகணுமா, உள்ளம் சுத்தமாகணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அவருக்குத்தான் சொர்க்கத்திலிருந்து கஃபன் வரும். எங்கிருந்தாலும் அல்லாஹ் பயப்படுறது. ஏசி ரூம்ல இருக்கிறோம், அல்லாட அச்சம் இல்லைண்ட நஷ்டம். தூசிக்குள்ள வேலை செய்கிறார் ஒருத்தர், தூசிக்குள்ள, தூசியில கண்டி பகுதியில உண்மையா நடந்தது. 15 வருஷம் இஸ்லாத்துக்குள்ள வாழ்ந்தவர், யாருன்னு தெரியா, ஆர்டிஏல வேலை, தூசியோடு இருக்கிறார், நோன்பு பிடிக்கிறார், இமாஞ்சமாத்த தொடுகிறார், அல்லாவுக்காக வேண்டி வாழ்கிறார். பேரும் இல்ல, புகழும் இல்ல, குடும்பமும் இல்ல, உறவும் இல்ல. லில்லா, தனிமையில பாவம் செய்யலாம், லில்லா இல்ல வேணாம். மூத்து நல்லதாகணுமா, இஹ்லாஸில் இருக்கணும். இஹ்லாஸ் இல்லாத உள்ளம் இறந்து போகும். இறந்து போனால் அல்லாஹ் இருக்கிறான் என்ற பயம் இருக்காது, அங்கே பாவம் நடக்கும், முடிவு கெட்டதாக போகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சொந்த மனைவி வந்திருக்கிற வைத்தியசாலைக்கு மையத்தை கொண்டு போறது, கணவண்ட மையத்தங்கிருந்து வந்தது, விபச்சார விடுதியிலிருந்து வந்தது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இஹ்லாஸ் இல்லை என்றால் வாழ்க்கை பழுதாகும், வாழ்க்கை பழுதானால் மௌத்து பழுதாகும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பான். லேசான விஷயம் அல்ல. அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே, தூசிக்குள் இருந்த மனிதர் திடீரென்று வருத்தம் வருகிறது, கடுக்கஷ்டத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க, வருத்தத்தோட துடிக்கிறார், கஷ்டப்படுகிறார், சிரமப்படுகிறார், அல்லா அல்லா அல்லான்னு சொல்றார். கண்ணியமானவர்களே, எங்களோட முஸ்லீம் சகோதரத்துக்கு இருந்தபடியே ஆம்புலன்ஸ்ல அவசரமா கொண்டு போறாங்க கண்டி ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த இடைப்பகுதியில அவருக்கு ஏலாது வருத்தம் கூடுகிறது. கடைசி வினாடிகள் அப்படியே ஆம்புலன்ஸுக்குள்ளே இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு உச்சரித்தார், அவருடைய உயிர் வெளியானது. தூசிக்குள்ளதான் இருந்தாரே, உள்ளத்துல தூசி இல்ல. அல்லாஹ்வாலம் முடிவு இதுதான் சொல்லல, வெளிரங்கம் சொல்லுகிறது. கலிமாவோட மௌத்தானா வெற்றி என்று சொல்லி, பாவத்துல மௌத்தானா நஷ்டம் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உள்ளத்தை சுத்திகரிக்கும் இஹ்லாஸ் எங்க அடிபடும் தெரியா? அபுபக்கர் எல்லாத்தையும் சொன்னாங்க, சிறுக்க விட்டு பயன் யார சொல்லலாம், களிமா சொல்லிட்டோம், மறுபடியும் என்ன சிறுக்கு சொன்னாங்க? இல்ல, எறும்பு நடக்கும் சத்தம் எப்படி உங்களுடைய காதுக்கு கேட்காதோ அதே போன்று உள்ளத்தில் இருக்கிற இஹ்லாஸ் பட்டு பைத்திரும் சொன்னாங்க. என்ன செய்யுது, எறும்பு நடக்கிற சத்தம் போல இஹ்லாஸ் போகும்டா, எப்படி பாதுகாக்கிறது? சரதாலிசம் பிளட் ப்ரூஃப் கொடுக்கிறது போல, வாட்டர் ப்ரூஃப் கொடுக்கிறது போல, ஷிப் ப்ரூஃப் துவாண்டு கொடுத்தாங்க, ஒரு துவா ஒன்று ஷிர்க் அப்படியே இல்லாமாக்குறது சொன்னாங்க. கலீலுகு வச கபீருகு, எல்லா ஷிர்க்கும் கலண்டு போகும். அல்லாஹ் கொடுத்ததே, எனவே நாங்களும் பாவிப்போம். தூய்மையான அமல்களோடு அல்லாஹ்விடம் செல்ல முயற்சி செய்வோம், இஹ்லாஸோடு அமல் செய்வோம், உள்ளத்தை சுத்திகரிப்போம், லில்லாஹ்னு வாழுவோம், அல்லாஹுக்காக வேண்டி வாழுவோம், இன்னா லில்லாஹ்னு வாழுவோம். லேசாக்கி வைப்பானாக, எங்கள் எல்லாரோட பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பாயாக யா அல்லாஹ், எங்களோட தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களோட குறைகளை மன்னிச்சிடியா அல்லாஹ், நீ எனக்கு உள்ளவன் யா அல்லாஹ், எங்களுடைய இஹ்லாஸ நசீபாக்குவாயாக, ஈமான் இஹ்லாஸ தாயா அல்லாஹ், உன்னுடைய தெளிவத்தாயா அல்லாஹ், நீ எங்களுக்கு தேவையா அல்லாஹ்,
யாழ்ல நாங்கள் உங்களுக்கு உனக்கு தேவையில்லையா அல்லா, எங்களோட அமல்கள் உனக்கு தேவையில்லையா அல்லா, எங்களோட எதுவுமே உனக்கு தேவையில்லையா அல்லா, நீ எங்களை உள்ளத்தை கேட்குறாயா அல்லா, இதோ எங்களோட உள்ளத்தில் ஹிலாச நசைவாக்குவாயாக, செஞ்ச அமல்களை கபூல் செய்வாயாக, முடித்து வந்த ஹஜ்ஜுகளை கபூல் செய்வாயாக, செய்த உம்ராக்களை கபூல் செய்வாயாக, யாழ்ல ஹாஜ் என்ற பட்டத்துக்கு நாங்கள் இதை செய்யலை அல்லா, உனக்காக வேண்டி எங்களை கபூல் செஞ்சு எங்களுடைய கபூல் செஞ்சு எங்களுடைய மௌத்த நல்லதாக ஆக்கிடுவாயாக. அஹ்சன் அமல தேடுறோம் யாழ்லா, ஹஸ்னுல் காத்திமாவை நீ தாயாள்லா, 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 வாழ வச்சு, பேச வச்சு, தொலை வச்சு, அமல் செய்ய வச்சு, இஹ்லாஸ் இல்லாத மௌத்தை தந்துடாதயா அல்லா, ஹுஸ்னுல் காத்திமா இல்லாத இடத்துல மௌத்தை தந்துடாதயா அல்லா, நீ விரும்பும் இடத்திலே, நீ விரும்பும் உள்ளத்தோடு, கல்பு சலீமோட ஈடேற்றமான உள்ளத்தோடு எங்களுக்கு மௌத்த தாயா அல்லா, சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படும் உள்ளங்களை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை தாயா அல்லா, எங்களை எல்லாரும் பாவங்களை மன்னிச்சு, முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, குறிப்பாக யாழ்லா கண்ணுக்கு முன்னால சித்திரவதைகள், கண்ணுக்கு முன்னால சிறியவர்கள் அப்பாவிகள் கொலை செய்யப்படுகின்றார்கள், கஃபன் இல்லாமல் நடமாடுகின்றார்கள், தாய்க்கு கஃபன புள்ள தேடுது, பிள்ளைக்கு கஃபன தாய் தேடுது, இந்த நிலையில கஷ்டப்படக்கூடிய எங்களை உம்மத்தை பாதுகாத்துறியா அல்லா, ஈடேற்றத்தை நசீபாக்கிடுவாயாக, துஆக்களை கபூல் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன சையதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதின் நபி வ உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். أما بعد فيا أخوان الكرام أوصيكم ونفسي أولا بتقوى الله كل وقت ومكان ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين وإذا قرئ القرآن فاستمعوا وانصتوا لعلكم ترحمون أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وأقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور. الحمد لله الولي الحميد فعال لما يريد اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم اما بعد فيا اخوان الكرام اوصيكم ونفسي ولم تقوا الله كل وقت ومكان وما اعطاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا فان في الرسول اسوه حسنه فاتبعوه ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم ارفع فاي الراشدين ابي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم اجمعين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات اللهم اعز الاسلام والمسلمين اللهم انصر الاسلام والمسلمين اللهم اجنا من النار اللهم اجنا من النار اللهم اجنا من النار ولا تجعلنا من حطب النار فانها بئس الدار وبئس القرار يا رحمن الرحيم ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروا على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.